Welcome to Masala Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதம், இட்லி, தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1/4 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா சூடு ஆறினதும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது போல ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய இது போல ஆறா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லனா 4 கூட கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதுக்குள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்பதான் கத்திரிக்காய் மட்டும் நம்ம தனியா எடுத்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா சுவையா இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சு எடுத்திருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிச்சம் இருக்கிற இந்த மசாலாவையும் இதுல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நமக்கு இன்னும் நல்லா திக்கா கிடைக்கும். இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப குழம்பு தாளிக்க 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட 2 பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்துல புளி கரைசலையும் சேர்த்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இதுக்கு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. இறக்கும் போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு இறக்கிடுங்க. இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.